ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீனாசாரதி நெட்ஒர்க் இந்த வீடியோவில் டென்த்து நியூ புக் ஜியாகிரபியில் இருக்கிற இந்தியாவின் காலநிலை என்ற யூனிட்டில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இது பாக்ஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் சமச்சீர் காலநிலை சமச்சீர் காலநிலைன்னா என்னென்னா இதை வந்து பிரிட்டிஷ் காலநிலைன்னு சொல்கிறாங்க இதோட மீனிங் என்னென்னா அதிக வெப்பமாகவோ அல்லது மிக குளிராகவோ இருக்காது வெப்பம் அதிகமாக இருக்காது அதே நேரத்துல குளிர் அதிகமாக இருக்காது ரெண்டுமே வந்து மீடியமா இருக்கும் வெப்பமும் குளிரும் மீடியமா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது சமச்சீர் காலநிலை இதுக்கு இன்னொரு நேம் என்னது பிரிட்டிஷ் காலநிலை பிரிட்டிஷ் காலநிலைனாலும் சமச்சீர் காலநிலைனாலும் தான் நெக்ஸ்ட் இந்திய காலநிலையை நிர்ணயிக்கும் காரணிகள் என்னென்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் அச்சம் பரவல் செகண்ட் ஒன் கடலில் இருந்து தொலைவு தேர்டு கடல் மட்டத்திலிருந்து உயரம் ஃபோர்த்து பருவ காற்று நிலத்தோற்றம் சிக்ஸ்த்து ஜெட் காற்றுகள் ஃபர்ஸ்ட் இதுல வட அச்சம் அதாவது அச்சம் பரவல் கொடுத்துருக்காங்க அச்சம்னா அச்சரேகை என்ன என்னன்னா இப்போ இந்த மேப்ல பார்த்தோம்னா இப்படி கோடு வரும் செங்குத்து கோடு வரும் இந்த செங்குத்து தான் வந்து என்னது அச்சரேகை கோடு இருந்துச்சுன்னா அது அச்சரேகை அதுல பார்த்தோம்னா கடகரேகைங்கிறது இப்ப இந்தியா வந்து இரண்டா பிரிக்கிறது தான் வந்து கடகரேகை இப்போ இந்த அச்சரகை ரேஞ்சு பார்த்தோம்னா எயிட் டிகிரி ஃபோர் டேஷ் நார்த்துலேருந்து தேர்ட்டி செவன் டிகிரி சிக்ஸ் டேஷ் நார்த் வரைக்கும் இருக்கும் அப்போ இங்கே எயிட் டிகிரி ஃபோரு நார்த்லேருந்து இங்கே என்ன வரும் தேர்ட்டி செவன் டிகிரி சிக்ஸ் டேஷ் நார்த்து இந்த ரேஞ்சில் இருக்கிறது அச்சரகை நெக்ஸ்ட் கடக வந்து எந்த இடத்துல பயன் பண்ணியிருக்குனா டுவெண்ட்டி த்ரீ டிகிரி தேர்ட்டி டேஷ் இதுதான் வந்து தேர்ட்டி டேஷ் வட அச்சமான இந்திய நாட்டை இரு சம பாகங்களாக பிரிக்கிறது அப்போ கடக பாயிண்ட் என்னது இங்கே என்ன இருக்கு இதோட பாயிண்ட்டு தேர்ட்டி டிகிரி சாரி தேர்ட்டி டேஷ் டுவெண்ட்டி த்ரீ டிகிரி இதுதான் வந்து இந்த வட அச்சம் தான் என்னது இந்திய நாட்டை வந்து இரு பகுதியாக பிரிக்குது ஒன்று வந்து தெற்கு பகுதி வடக்கு பகுதி ரெண்டா பிரிக்கும் போது இந்த தெற்கு பகுதியில் வந்து மிதமான குளிர் இருக்கும் மித குளிர் இருக்கும் அதிக வெப்பம் இருக்கும் அதிகமான வெப்பம் இருக்கும் மித குளிர் இருக்கும் இதுவே வட பகுதியில் பார்த்தோம்னா அதிக குளிர் இருக்கும் மிதமான வெப்பம் இருக்கும் சொல்லியிருக்காங்க அதிக குளிர் இருக்கும் மித வெப்பம் இருக்கும் இதுவே கோடை கோடைக்காலத்தில் பார்க்கும்போது கோடை காலத்துல வெப்பம் நம்ம பகுதியில் இருக்கதை விட இங்கே அதிக வெப்பமாக இருக்கும் அதே மாதிரி குளிர்காலத்துல பார்க்கும் போது தென் பகுதியில் இருக்கிற குளிரை விட வடக்கு பகுதியில் அதிக குளிரா இருக்கும் அப்ப கோடை காலத்துல அதிக வெப்பமாகவும் குளிர்காலத்தில் அதிக குளிராவும் இருக்கும் இந்த இது வடக்கு பகுதியில் நெக்ஸ்ட் கடல் மட்டத்திலிருந்து உயரம் கொடுத்துருக்காங்க பாருங்க உயரம்ங்கும் போது இதுல இயல்பு வெப்ப வீழ்ச்சி ஒன்று சொல்றாங்க இயல்பு வெப்ப வீழ்ச்சியெல்லாம் என்னன்னா ஒவ்வொரு தௌசண்ட் மீட்டர் உயரத்திற்கும் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறைவது நம்ம கடல் மட்டத்திலிருந்து கடல் இதுதான் கடல்னா கடல் மட்டத்திலிருந்து ஹைட் அதிகமாக அதிகமாக சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் வெப்பம் வந்து குறையுதுன்னு சொல்றாங்க ஒவ்வொரு தௌசண்ட் மீட்டர் உயரத்திற்கும் எவ்வளவு குறையுது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறையுது அதனால்தான் இமயநிலை இமயமலை பகுதி சிம்லா பகுதி நீலகிரி ஊட்டி இந்த எல்லாம் பார்த்தா ஹைட் அதிகமாக அதிகமாக அங்க வெப்பம் வந்து கம்மியா இருக்கும் சொல்றாங்க நெக்ஸ்ட் தேர்டு பார்த்தோம்னா கடலில் இருந்து தொலைவு கடலில் இருந்து தொலைவுங்கும் போது நம்ம கடல் மட்டத்திலிருந்து கடல் கடற்கரை ஓரத்தில் இருக்கிற பகுதியெலாம் பார்த்தோம்னா அதிக மழை கிடைக்கும் வெப்பம் வந்து கம்மியா இருக்கும் மிதமான வெப்பம் இருக்கும் இதுவே கடற்கரை தூ கடற்கரையிலேருந்து இருந்து பார்க்கும்போது தூரமா இருக்கிற இந்த பகுதியெலாம் பார்த்தோம்னா வெப்பம் வந்து அதிகமாக இருக்கும் மழை கம்மியாக இருக்கும் அதாங்க சொல்றாங்க அப்போ கடற்கரை கிட்ட கிரை கிட்ட இருக்கிற பகுதியில் வந்து எப்படி இருக்கும் மழை அதிகமாக இருக்கும் மழை அழிகம் அதிகமாக இருக்கும் அண்டு வெப்பம் வந்து மிதமாக இருக்கும் இதுவே கடற்கரையிலேருந்து தூரத்தில் செல்ல செல்ல எப்படி இருக்கும் மழையை குறையும் நெக்ஸ்ட் வெப்பம் அதிகமாக இருக்கும் சாரி வெ தூரத்தில் போக போக வெப்பம் அதிகமாக இருக்கும் இப்ப பார்த்தோம்னா கொச்சி பார்த்தோம்னா கடற்கரை பகுதியில் அமைந்திருக்க இதோட வருடாந்திர சராசரி வெப்பம் எவ்வளவு சொல்றாங்க முப்பது டிகிரி செல்சியஸ் சொல்றாங்க கடற்கரை பகுதியில் இருக்கும்போது வெப்பம் கம்மியாக இருக்கு சொல்றாங்க அதே மாதிரி டெல்லி பார்த்தோம்னா கடற்கரையில இருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கு அதனால இதனுடைய வருடாந்திர சராசரி வெப்பம் பார்த்தோம்னா ஃபார்ட்டி சிகிரிஸ் ஃபார்ட்டி டிகிரி செல்சியஸுக்கு அதிகமாக இருக்கும் சொல்றாங்க அதே மாதிரி பொழிவு பார்த்தோம்னா கொல்கத்தா கொல்கத்தா வந்து கடற்கரை ஓரத்தில் இருக்கிறதால இதோட மழைப்பொழிவு பார்த்தோம்னா நூற்றி பத்தொம்பது செ சென்டிமீட்டர் அதிகமாக சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நரிங்கிறது ராஜஸ்தான் இது வந்து கடற்கரையிலேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது இதோட பொழிவு பார்த்தோம்னா கம்மியாக இருக்கும் இருபத்தஞ்சி டிகிரி இருபத்தஞ்சி சென்டிமீட்டரு குறைவாக இருக்கும் சொல்லிட்டுருக்காங்க இப்போ கடற்கரை ஓரத்தில் இருந்தோம்னா மழை அதிகமாக இருக்கும் வெப்பம் கம்மியாக இருக்கும் இதுவே கடற்கரையிலேருந்து தூரத்தில் செல்ல செல்ல வெப்பம் அதிகமாக இருக்கும் மழை கம்மியாக இருக்கும் அதான் வந்து இங்கே கடல்லிருந்து தொலைவு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பருவக்காற்று இந்திய காலநிலையை பாதிக்க முக்கியமான காரணி எதுனா பருவக்காற்று இல்ல பாக்ஸ்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வானிலை காலநிலைலாம் என்ன சொல்றாங்க வானிலைன்னா என்னன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வளிமண்டலத்தின் தன்மை எப்படி இருக்குறது அந்த வளிமண்டல அழுத்தம் எப்படி இருக்கு வளிமண்டல அழுத்தம் வந்து அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட பகுதியில சொல்றதா வானிலை காலநிலை என்னன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் சுமார் முப்பது டு முப்பத்தஞ்சு ஆண்டு சராசரி வானிலையை குறிப்பது தான் என்னது காலநிலை ஒரு குறிப்பிட்ட பகுதியும் சுமார் முப்பது டு முப்பத்தஞ்சு ஆண்டு சராசரி வானிலையை குறிப்பாக தான் காலநிலை பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட் நிலத்தோற்றம் நிலத்தோற்றம் போது சில இடத்துல சமவெளியா இருக்கும் சில இடத்துல மலைப்பகுதியா இருக்கும் இப்ப நம்ம வந்து கேரளா பகுதியில மேற்கு தொடர்ச்சி மலைங்கும் போது இந்த இடத்துல இங்க இங்க வந்து மேற்கு தொடர்ச்சி மலை வருது இந்த பகுதி கேரளா இங்க வந்து தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா இதெல்லாம் வரும் ஆந்திரா கர்நாடகா மத்திய பிரதேச நமக்கு கர்நாடகா இதெல்லாம் இங்க வரும் இப்ப இந்த மலைப்பகுதி இங்க இருக்கு நில போது சில இடத்துல சமவெளியா இருக்கும் ச சில இடத்துல மலைகள் மலைகள் இருக்கும் மேடு பழமா இருக்கும் அப்படி இருக்கும் போது உம் இப்ப இந்த மலைப்பகுதி இங்க இருக்கிறதால மழை இந்த மேற்கு தொடர்ச்சி மேற்கு தொடர்ச்சி மலை மழை வந்து அதனால இப்போ தென்மேற்கு பருவக்காட்டால் கிடைக்கக்கூடிய மழை வந்து நம்ம கேரளா தான் அதிகமாக கிடைக்கும் இந்தாண்டா இருக்கிற தமிழ்நாடு கே ஆந்திரா கர்நாடகா இந்த பகுதியில வந்து கம்மியாக தான் கிடைக்கும் ஏன்னா இந்த மழையில தடுத்து இங்கே வந்து அதிகமாக மழை பொழியாது இந்த சைட்ல மட்டும்தான் மழை பொழியும்

வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்றுகள் தான் அது ஜெட் காற்றோட்டங்கள் வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளின் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்றுகள் நெக்ஸ்ட் பருவ காற்று பருவ காற்றுனது மான்சூன் மான்சூன்னா இந்த இந்த வேடு எதுல இருந்து வந்திருக்குன்னா மௌசிம் என்ற அரபு வேடிலிருந்து வந்ததுதான் மான்சூன் இதோட பொருள் என்னன்னா பருவ காலம் மான்சூன்னா பருவ காலம் வறண்ட பகுதி என்னன்னா அடகமா பாலைவனம் அடகமா பாலைவனம் தான் வறண்ட பகுதி இந்த பருவ காலத்தை வந்து நான்கு பகுதியா பிரிச்சிருக்காங்க நான்கு காலமா பிரிச்சிருக்காங்க குளிர்காலம் செகண்ட் கோடைக்காலம் தேர்டு தென்மேற்கு பருவ காலம் போர்த்து வடகிழக்கு காலம் குளிர்காலங்கிறது என்ன குளிர்காலத்துல அதாவது இதோட மந்த் ஜனவரி டு பிப்ரவரி இதுல வந்து செங்குத்து கயிர்கள் வந்து மகர ரேகையில் செங்குத்தாக விழுவதால வெப்பம் மகர ரேகை வந்து நம்ம இந்தியாவில இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு அதனால வந்து மகர ரேகையில செங்குத்தாக விழுறதால நமக்கு இந்தியாவுக்கு வந்து வெப்பம் அந்த அளவுக்கு வராது அதாவது அதாவது ஒரு கிளியரான வானம் இருக்கும் மிதமான வெப் வெப்பம்தான் இருக்கும் ஒரு தெளிவான இது தெரியும் பகல் தெரியும் இது வந்து கோதுமைக்கு உகந்தது அப்ப குளிர்காலம் வந்து வெப்பம் வந்து கம்மியா இருக்கும் ஏன்னா மகர ரேகையில சூரிய கதி செங்குத்து கதிர்கள் விழறதால நெக்ஸ்ட் கோடை காலம் போது இது மார்ச் டூ மே இது வந்து முன் பருவ காலம் சொல்றாங்க இதுல பாத்தோம்னா சூரிய செங்குத்து கதிர்கள் வந்து தீப கற்பகத்தின் மீது விழுகிறது இதனால ஏப்ரல்ல இந்தியா தினசரி வெப்பநிலை எவ்வளவுனா முப்பத்தி அஞ்சு டிகிரி செல்சியஸ் இதுவே மத்திய இந்தியா தினசரி வெப்பநிலைன்னா ஃபார்ட்டி டிகிரி செல்சியஸ் ஏன்னா தீபகற்பகத்தின் மீது விழுறதால நெக்ஸ்ட் கர்நாடகா மற்றும் கேரளா பகுதியில் வந்து மாஞ்சாரல் என்று அழைக்கக்கூடிய இடியுடன் கூடிய மழை வந்து இந்த காலத்துல வருதுன்னு சொல்றாங்க அதே மாதிரி நார்வெஸ்டர் அதாவது கால் பைசாகி என்று அழைக்கக்கூடிய நார்வெஸ்டர்னா என்னன்னா தலக்காற்று இது வந்து வடமேற்கு திசையில வீசும் வடமேற்கு திசையில வீசுறதுதான் நார்வெஸ்டர் இது வந்து ஏப்ரல் மே மந்தில் வீசும் இந்த கோடை காலத்தில் பார்த்தோம்னா கேரளா அண்ட் கர்நாடக பகுதியில் இந்த மாஞ்சாரல் என்ற இடியுடன் கூடிய மழை பெய்யுறதால மாங்காய்கள் உதிர்வதற்கு இது யூஸ் ஆகுது இது வந்து மே மாதத்தில் நடக்கும் தென்மேற்கு பருவக்காற்று வந்து மே மாதத்தில் வீசுவதால் இந்த மாஞ்சாரல் என்ற இடியுடன் கூடிய மழை வருது அதே மாதிரி இந்த தலக்காற்று அதாவது வடமேற்கு திசையில் வீசக்கூடிய தலக்காற்று இதுக்கு என்ன பேர் நார்வெஸ்டர் இது எந்தெந்த பகுதியில் வந்து வீசும் பார்த்தோம்னா மே பீகார் மேற்கு வங்கம் அஸ்ஸாம் இந்த பகுதியெலாம் வீசும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் தென்மேற்கு பருவ காற்று ஜூன் டூ செப்டம்பர்ல நடக்கும் இதுக்கு வந்து இன்னொரு என்னன்னா மழைக்காலம் இந்த தென்மேற்கு பருவ காற்று காலத்துல தான் வந்து எல் நைனோ என்ற உலகளாகிய காலநிலை நிகழ்வு வந்து இந்த தென்மேற்கு பருவ காற்று காலத்துல தான் ஒரு பெரும் தாக்கத்தை வந்து ஏற்படுத்திருக்கு இந்த எல் நைனோ என்ற காலநிலை நிகழ்வு நெக்ஸ்ட் இந்த தென்மேற்கு பருவக்காற்று பார்த்தோம்னா இதுல வந்து பருவமழை வெடிப்புன்னு ஒண்ணு சொல்றாங்க இது தென்னிந்தியாவில் பார்த்தோம்னா இந்த பருவமழை வெடிப்பு வெடிப்புலாம் என்னன்னா தென்னிந்தியாவில் இடி மின்னலுடன் துவங்கும் தென்மேற்கு பருவக்காற்று காலத்துல காலத்துல அத வந்து பருவமழை வெடிப்புன்னு சொல்றாங்க அதே மாதிரி தென்மேற்கு பருவக்காற்று தொடங்கும் முன் வட இந்தியாவில் பார்த்தோம்னா ஃபார்ட்டி சிக்ஸ் டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரிச்சிருக்குன்னு சொல்றாங்க அப்ப தென்னிந்தியாவில் இடி மின்னலுடன் இருக்கக்கூடியதான் துவங்கக்கூடிய தான் வந்து என்ன சொல்றாங்க பருவமழை வெடிப்புன்னு சொல்றாங்க இந்த தென்மேற்கு பருவ காற்று காலத்துல பார்த்தோம்னா மேகாலயால வந்து அதிக மழை பெய்யும் சொல்றாங்க மேகாலயால இருக்கிற மௌசின்ட்ராம் என்ற பகுதியில் எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒரு சென்டிமீட்டர் மழை அதிகமா இருக்கும் அதே மாதிரி இந்தியாவில் ஒட்டுமொத்த மொத்தம் மழை பொழிவில் செவன்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் வந்து இந்த தென்மேற்கு பருவ காற்று காலத்தில் தான் கிடைக்குது இதுல வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து குறைவான மழை தான் கிடைக்குது இப்போ தென்மேற்கு பருவ காற்றுங்கும் போது இங்கே இந்த தென் பகுதியில இங்கே ஆரம்பிக்கும் போது இது இரண்டு கிளையா பிரியும் ஒன்று வந்து அரபிக்கடல் கிளை இன்னொன்று வந்து வங்காள விரிகுடா கிளை இந்த அரபிக்கடல் கிளை வந்து இந்த கேரளா பகுதியில் வந்து அதிகமாக மழை பெஞ்சிட்டு இந்த மலையில இடித்து இங்கே தான் அதிகமாக மழை பெய்யும் இங்கே வராது க தமிழ்நாட்டுக்கு வராது நெக்ஸ்ட்டு இங்க இருந்து இந்த காற்று எங்க போகுனா இந்த பக்கம் வடக்கு நோக்கி வீசி இந்த இமயமலை பகுதியில இங்க இடிச்சு திருப்பி இந்த வடக்கு பகுதி ஃபுல்லா மழை பெய்யும் நெக்ஸ்ட் இங்க ஆரவழி தொடர் ஒண்ணு இருக்கு ஆரவல்லி மலைத்தொடர் இருக்கு இந்த ஆர ஆரவள்ளி மலைத்தொடர்ல இடிச்சு இங்கேதான் மழை பெய்யும் ஆனா இந்த ராஜஸ்தானுக்கு போகாது ஏன்னா இந்த மலையில இடிச்சு இங்க வரத்தால இது வந்து அரபிக்கடல் கிளை மூலயமா வருது அப்ப இங்க கேரள பகுதியில நல்லா மழை பெய்யுது அதே மாதிரி வடக்கு பகுதியில நல்லா மழை பெய்யுது அரபிக்கடல் கிளையால நெக்ஸ்ட் இன்னொன்னு வங்காள விரிகுடா கிளைங்கும் போது இது என்ன பண்ணுதுன்னா இந்த இந்த பக்கம் வடக்கு கிழக்கு பக்கமா இப்படி வீசும்போது இப்படி வடக்கு நோக்கி நகர்ந்து கிழக்கு பகுதி கிழக்கு பகுதியில இங்க மௌசின்ட்ரா மேகாலயில மௌசிண்ட்ராம் இருக்கு இந்த பகுதியிலாம் வந்து அதிகமா மழை பெய்யும் இங்க வந்து எப்படி மழை அதிகமா மழை பெய்யுதுன்னா இந்த மௌசிண்ட்ராங்கு கிட்ட இருக்கிற காசி காசி காரோ ஜெயந்தியா குன்று இந்த மூன்று குன்று மேல இந்த இடிச்சு இந்த கிளை வழியாக செல்லக்கூடிய இந்த தென்மேற்கு பருவ காற்று இந்த மூன்று குன்றுகள்ல இடிச்சு நெக்ஸ்ட் எங்க பெய்யுதுன்னா மேகாலயில இருக்கிற மௌசின்றாவில வந்து மழை அதிகமா பெய்யுது அப்ப இங்க அதிகமா மழை பெய்யறதுக்கு காரணம் என்னன்னா இந்த வட வங்காள விரிவிடா கிளை மூலமா போறதால்தான் தென்மேற்கு பருவக்காற்று வந்து வங்காள விரிவிடா கிளை மூலமா போகும்போது இந்த காசி காரோ அன்று ஜெயந்தியா குன்றில தடுத்து இந்த மேகாலயால இருக்கிற மௌசிந்தா பகுதியில அதிக மழை பெய்யுது ஆனா வந்து தமிழ்நாட்டுல குறைவான மழை தான் பெய்யுது ஏன்னா வந்து மேற்கு தொடர்ச்சி மழையில இடிச்சு மேற்கு தொடர்ச்சி கேரளா பகுதியில மட்டுந்தான் அதிகமா மழை வரும் தமிழ்நாட்டுக்கு கம்மியான மழை தான் வரும் நெக்ஸ்ட் வடகிழக்கு பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்றுக்கு இன்னொரு பேர் பருவக்காற்று இது அக்டோபர் டு டிசம்பர்ல வீசும் இது வந்து பூமி சுழல்வதால் ஏற்படும் விசையின் காரணமாக விசை பூமி சுழல்வதால் ஏற்படும் விசையை வந்து கோரியாலிஸ் விசைன்னு சொல்றாங்க பூமி சுழல்வதால் ஏற்படும் விசையின் காரணமாக காற்றின் திசை மாற்றப்பட்டு வடகிழக்கில் வீசுவதுதான் என்னது வடகிழக்கு பருவக்காற்று இதனால அதிக மழை எதுக்கு பார்த்தோம்னா கேரளாவுக்கு ஆந்திர பிரதேசம் தமிழ்நாடு கர்நாடகத்துக்கு அதிக மழை பெய்யும் இல்ல தேர்ட்டி ஃபைவ் மழை வந்து தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகத்துக்கும் வீசுது பெய்யுது இந்த வடகிழக்கு பருவக்காற்று தான் வடகிழை காற்று வந்து தோன்ற காரணமா இருக்கிறது எதுனா இந்த வடகிழக்கு பருவ காற்று அப்ப வடகிழக்கு பருவ காற்றுங்கும்போது வடக்கிலிருந்து வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கி இப்படி வந்து வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கி வந்து இப்படி வரும் இப்படி வரதால உங்களுக்கு என்ன ஆகுது இங்க இந்த பகுதியில தான் அதிகமா மழை பெய்யுது பின்னடையும் பருவ காற்று சுழல்வதால் பின்னடையும் பருவ காற்று வந்து அதிகமா மழை மழை பரவல் பெய்யுதாங்க இந்தியாவின் ஆண்டு சராசரி மழை வந்து நூத்தி பதினெட்டு சென்டிமீட்டர் சொல்றாங்க இந்தியாவின் ஆண்டு சராசரி மழை இதுல பாத்தோம்னா லெவன் பெர்சன்டேஜ் பரப்பு பார்த்தோம்னா லெவன் பெர்சென்டேஜ் பரப்ப டூ ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் மழை பொழிவு இருக்கு அதே மாதிரி நூத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருநூறு சென்டிமீட்டர் மழை பொழி வந்து இருபத்தி ஒரு பெர்சன்டேஜ் பரப்பளவுல இருக்கு அதே மாதிரி செவன்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் செவன்டி ஃபைவ் டு ஒன் டுவெண்டி ஃபைவ் சென்டிமீட்டர் மழை பொழி வந்து தேர்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் பரப்பளவுல இருக்கு அதே மாதிரி தேர்ட்டி ஃபைவ் டு செவன்டி ஃபைவ் சென்டிமீட்டர் மழைப்பொழி வந்து டுவெண்ட்டி ஃபோர் பெர்சன்டேஜ் பரப்புல இருக்கு பரப்புல தான் பெய்யுது அதே மாதிரி தேர்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் மழைப்பொழி வந்து செவன் பெர்சன்டேஜ் பரப்புல தான் மழை இருக்கு சொல்றாங்க நெக்ஸ்ட்டு இருபது சென்டிமீட்டருக்கு அதிகமான மழைப்பொழிவு எங்கங்க இருக்குன்னு பார்த்தோம்னா மேற்கு கடற்கரை அஸ்ஸாம் மேகாலயா திரிபுரா நாகாலாந்து அருணாச்சல பிரதேசம் இதெல்லாம் வந்து இரநூறு சென்டிமீட்டருக்கு அதிகமான மழைப்பொழிவு ஹண்ட்ரட் சென்டிமீட்டருக்கு குறைவான மழைப்பொழிவு இருக்கிற இடம் பார்த்தோம்னா தமிழ்நாடு தக்காண பீடபூமி மத்திய பிரதேசம் மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதி மற்ற பகுதிகள் எல்லாமே பார்த்தோம்னா ஹண்ட்ரட் டு இரநூறு சென்டிமீட்டருக்குள்ளே இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த யூனிட் இந்த யூனிட்ல ஒரு பார்ட்டு முடியுது இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட்டு இந்த யூனிட் கம்ப்ளீட் ஆகிடும் நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் பார்ட் அண்டு புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம்னா இந்த யூனிட் முடிஞ்சிடும் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்